வணக்கம் நண்பர்களே, என்டர்டைன்மெண்ட் பஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, நாளைக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நடக்க போகிறதுனால நம்ம நெய்வேத்தியம் சாமிக்கு படைக்கிறதுக்காக பச்சரிசி பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்டர்டைன்மெண்ட் பஸ் யூடியூப் சேனலோட வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை மற்றும் பச்சரிசி பாயசத்துக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு கப்பு பச்சரிசியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணால் ஒன்றுக்கு ரெண்டாக அந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு கப்பு மண்டை வெல்லம் உடச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை கப்பு இருந்தால் போதும், துருவி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 கிஷ்மிஷ் பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சுக்கு எடுத்து சேர்த்துக்கணும், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக முக்கியமானது நெய். இப்போ நம்ம பச்சரிசி பாயசம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பச்சரிசியை உள்ளே போட்டுருங்க. அரிசி நல்லா வேகட்டும். வெந்தவுடனே அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அது அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், பொங்கி வரும். அதனால் அந்த வேகிற வரைக்கும் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஒரு சில அரிசி வந்து கொஞ்சம் வேகமாக வெந்துடும், சில இது வேகாது. அப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த அரிசி வேகலை. நல்லா வேகட்டும், வெந்த பிறகு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்துருக்கோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிடுவோம். இப்போ அடுத்ததாக நம்ம மண்டை வெல்லத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டிடுவோம். மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் உள்ளே போட்டுட்டு அதையுமே நல்லா ஸ்டிர் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் தூளுக்கு பதிலாக, இந்த துருவி வச்சதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு பாயாசம் தான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன வானலியில் நெய்யை ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதில் ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்போட ஹீட்லேயே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நமக்கு சுவையான பச்சரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பச்சரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.